இப்போ எப்படி நீங்க இங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களோ இதே மாதிரி தான் 2017 ஃபங்க்ஷன்ல கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் என் தங்கச்சிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ அப்போதான் நான் சிஎஸ் பத்தி தெரிஞ்சுட்டேன். அந்த டைம்ல ஒரு குவாலிஃபைட் சிஎஸ் இங்க ஸ்டேஜ்ல கெஸ்ட் ஆக வந்திருந்தாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் கம்ப்ளீட் பண்றோம் இங்க வந்து உட்காரோம் அப்படின்னு நினைச்சு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து போனேன். இன்னும் மட்டும் இல்லை, நாட் ஆன்லி அந்த கம்பெனி சார்,
லிஸ்டட் கம்பெனிஸ்ல செபி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது. ஒரு ஃபாரின் ஃபண்ட் உள்ள வந்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது. ஒரு ஐபிஆர் ஆக்ட் படி, இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ட் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லா விதமான கம்ப்ளைன்ஸஸும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனி செக்ரட்டரியோடது. அண்ட் கம்பெனி செக்ரட்டரிக்கு இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அவங்க வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் ஏஜென்ட் ஆகலாம். இல்லைன்னா அவங்க பாலிசி ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வேலிடேஷன் கோர்ஸ்க்கு ஒரு 50 hours கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் அவங்க அடிஷ்னலாக இண்டிபெண்டன்ட் வேல்யூவர் ஆகலாம். அதே மாதிரி 10 இயர்ஸ் பாலிசி ஆனதுலேருந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடிபிஐ கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஆகலாம். இல்லைனா செபியில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபெமால ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனி செக்ரட்டரியோட ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப வைட். இவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது இந்த கோர்ஸுக்கு. இப்போ வரைக்கும் 72,000 சிஎஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கலாம். அண்ட் இப்போ இங்கே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கிறத பார்த்தேன். மேம் சொன்னதும் சரி, சார் சொன்ன மாதிரியும் சரி, உங்கள் குழந்தை ப்ரொஃபஷனலுக்குள்ளே வர்றாங்க, ஒரு ப்ரொஃபஷன் தான் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டால் பேரண்ட்ஸ் ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ப்ராப்ளம்ஸ்ன்னு சொன்னால் சொசைட்டிலேருந்து தான், ஏன்னா முழுசாக தெரிஞ்சுக்காம வருஷக்கணக்கில் படிக்கணுமாமே, ஃபெயில் ஆனால் மறுபடியும் மறுபடியும் எழுதணுமாமே, இன்னும் வேலைக்கு போகலாம், இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் படிக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் வரும். ஸோ இந்த ப்ரெஷரை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட காமிச்சா ஆல்ரெடி அவங்க ஒரு டஃப்பான கோர்ஸை படிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மென்டல் சப்போர்ட் கொடுக்கணுன்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் சொன்ன மாதிரி எந்த விதமான டைவர்ஷன்ஸ்லையும் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காமல் டெடிக்கேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த ஸ்டேஜே பத்தாத அளவுக்கு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து உட்காருவாங்கன்னு நான் விஷ் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.